வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி பிறந்த பொண்ணு தான் எங்கள் பொண்ணு. ஐ லவ் யூ மம்மி டாடி, ஐ லவ் யூ அப்பா. மேக்ஸிமம் வடை போட தான் பட்டு கிடையாது. பக்கத்துலயே நான் நிப்பேன், இவங்க தான் சொன்னாங்கன்னு நான் யோசிப்பேன், யார சொல்றாரு அப்படின்னு. இவங்க தான் உங்களதான் எனக்கு தட்டி சொல்லுவாரு. அது பழகிடுச்சு. இப்போ கல்யாண லைஃப்ல இவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, அடுத்து ஒரு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னா குழந்தைகள். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். எங்கள் குழந்தைகள் தான் எங்கள் வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி பிறந்த பொண்ணு தான் எங்கள் பொண்ணு. ரெண்டாவது பையன் தான் வேணும்னு நினச்சி நாங்கள் அப்படி தான் சொல்லிப்போம், பையன் தான் அப்படின்னும் போது கன்ஃபார்மாக அது பையன் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கள அவங்க இருந்தாலும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. ஸோ அவங்க கேட்டாலும் நாங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அது சொல்லாத வாங்கி கொடுத்தாலுமே அதை பற்றி சொல்லிவிடுவோம், இது வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கினதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. என் பசங்களும் அனாவசியமாக எதையும் அந்த ரொம்ப அலட்சியப்படுது அந்த மாதிரி படுத்த மாட்டாங்க. எது வாங்கி கொடுத்தாலுமே இன்னும் கடைசி வரைக்கும் அது உடஞ்சிட்டா கூட அதை விளையாடிட்டே தான் இருப்பாங்க. அது பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணலை, அப்பா குழந்தைங்க பத்திரமா வச்சுக்கிறாங்க வாங்கி கொடுக்கணுன்ட்டு வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்போம். அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அண்ணாவா இல்லை பாப்பா? குழந்தைக்கு அப்பாவா? இல்ல இல்ல, இந்த பொங்கலா இல்ல, யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணதுதான். எங்க குழந்தைக்கு அப்பாவா வேணும்னா அப்படிதான் வரும். அப்படி தனியெல்லாம் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் பசங்களா இல்ல அண்ணாவா, ஃபர்ஸ்ட் யாரு சூஸ் பண்ணுவீங்க? இது என்னில் பாதி, அது என்னுள் பாதி, நான் எதை சொல்லுவேன், ரெண்டுமே பாதி மாதிரி இல்ல. ரெண்டுமே தான் எனக்கு பிளாக் பண்ணுங்க. அது மூணு பேருமே முக்கியம், குழந்தைங்க ரெண்டும், நீங்க சார். நீங்க சொல்ல வந்தீங்க அப்படியே மாத்திட்டீங்க. நீங்க பெரும்பாலும் வெளியெல்லாம் வந்து அப்படிதான், வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் ஜெகன் எனக்கு அது தெரியாம நான் என் பையன சொல்ற மாதிரி வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்தா அக்கா இருந்தாங்க, அப்படியே மாத்தி சுஜன். எதனால அந்த மரியாதை வாங்க போங்க எல்லாரையுமே நீங்க கேட்டது இல்லையா? ஏன் என்ன இப்படி வாங்க போங்க கேட்டிருக்க? நான் வந்து அட்லீஸ்ட் வாம அப் போனாவது கூப்பிடலாம், இந்த வாங்க போங்கன்றது ஓவரா இருக்கு அப்படின்னு இல்ல. அவரு பெரும்பாலுமே அப்படிதான் எல்லாரையுமே கூப்பிடுறது வாங்க போங்கன்றதுனால என்னையும் அப்படிதான் படிக்கிட்டாரு. யார்கிட்டாவது பேசும்போது கூட கவிதா சொன்னாங்க அப்படிதான் சொல்லுவாரு. பக்கத்துலயே நான் நிப்பேன், இவங்க தான் சொன்னாங்கன்னு நான் யோசிப்பேன், யாரு சொல்றாரு அப்படின்னு. இவங்க தான் உங்களதான் உங்களதான் எனக்கு தட்டி சொல்லுவாரு. அது பழகிடுச்சு. அதுக்காக இந்த புஜ்ஜு செல்லோ அதெல்லாம் வெளில தானே போறோம், எப்ப பார்த்தாலும் சும்மா வீடியோக்காக ஒன்னு மேக் பண்ணோம்.
வெளில வந்தா பட்டு செல்லம் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு 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 பயங்கரமா யூஸ் பண்ணி சொல்றேன், தயவுசெய்து பட்டே வேணாம் எனக்கு, நான் போறேன். 7 மில்லியன் 8 மில்லியன் போச்சு. சோ லவ் பண்ற டைம்ல அவர் புடிச்சு என்னலாம் பண்ணிருக்காரு, எத்தனை டைம் லவ் யூ சொல்வாரு, அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் சொன்னதில்லங்க, அதெல்லாம் சொன்னதே கிடையாது. சரி, மேரேஜ்க்கு அப்புறம், சரி அந்த 4 வருஷம் வெயிட் பண்ணி மேரேஜ்க்கு அப்புறம் அது சொல்லுங்க. அந்த மேரேஜ்க்கு அப்புறம் என்ன வகையில அவர் வந்து லவ் வந்து காமிப்பாரு உங்களுக்கு? இல்ல நம்ம வார்த்தையால சொல்றதா இருக்கட்டும். அதான் சொல்றேனே, வார்த்தையாலே கிடையாது, பார்வையால தான். பார்வையால? ஏன் நீங்க புரிஞ்சுப்பீங்களா அப்படி சொன்னாரு? அதான் பார்க்கும் போதே தெரியுது. இதெல்லாம் ஒரு ஹைலைட்னா, நாங்க பாக்குறது வேற யாராவது. ஆமா ஆமா, தனியா குறிப்பிட்டு லவ் எல்லாம் கிடையாது. அப்படிதானே சொல்லுவீங்க அக்கா? எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு லவ் காமிப்பாங்க? உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தே ஒரு ஷாக் ஆகி பாக்குறேன். எல்லா விஷயத்துலயும் ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க. குறிப்பிட்டா சொல்ல முடியாது, இருந்தது என்ன சொல்ல? இல்ல நிறைய நிறைய இருக்கு சார், அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஏதோ குறிப்பிட்டு திடீர்னு கேட்டதுனால யோசிக்கிறேன் சார். இல்ல லவ் யூ சொல்றதை தாண்டி அவங்க பண்ற நிறைய விஷயத்துல வந்து லவ் தெரியும் இல்லையா? அது லவ் யூ சொன்னது வந்து அந்த ராஜஸ்தான் போயிருந்தீங்களா அப்பதானே? உங்களைதாங்க அவரு இல்ல ஏதோ சேஞ்ச் பண்ணாங்க, அதனால பாத்தீங்க. சொல்லுங்க கவி, சொல்லுங்க. உங்களைதான் கேக்குறாங்க, சொல்லுங்க. உங்களைதான் கேட்டாங்க, சொல்லுங்க. நான் ராஜஸ்தான் போயிருந்தீங்க? ஆமா, ராஜஸ்தான் போயிருந்தேன். அப்ப சரி 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 சரி, பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. அண்ணா இதெல்லாம் கட் பண்றீங்க. ஓகே, சொல்லுங்க. ராஜஸ்தான் போயிருங்க, சொல்லுங்க. நீங்க ஏதோ ஆரம்பிச்சீங்க, சொல்லுங்க. ராஜஸ்தான் போயிருக்கும் போது ரெண்டு நாள், மூணு நாள், மூணு நாளா? மூணு நாள் லைஃப்லயே அதுதான். நாங்க பிரிஞ்சு இருந்தனாலனா அதுதான். மூணு நாள் அங்கேயே ஒர்க், சோலார் பிளான்ட் ஒர்க் போயிட்டு இருந்தோம். அப்பதான் அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப எப்படி உங்க லவ் வந்து நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்றத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க? எப்படி அப்ப வந்து நீங்க போன்ல கண்டிப்பா பேசிருப்பீங்க? அப்ப சொல்லுங்க, மூணு நாள் இவங்க தான் எப்போ வந்துருவீங்க? எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு மறுநாள் எனக்கு அது சொல்லவே முடியாது என்னால. எனக்கே என்ன அறியாம அது அழ வரும், அதெல்லாம் வரும். ஸோ அப்பெல்லாம் எனக்கு புரியும். அதே மாதிரி நிறைய இருக்கு, எதை சொல்றது தானே. அக்கா சொன்னாங்கல்ல அவங்க ஏதாவது நோ, அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை நோட் பண்ணி வைப்பீங்க, அது எப்படி உங்களுக்கு அது தோணும்? லைக் ஜென்ரலாகவே இது மாதிரிலாம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? இம்ப்ரெஸ்லாம் கிடையாது, நார்மலாக ஐயோ வாங்கி கொடுக்கலன்னா இவன் என்னைக்காவது சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைங்க, எட்டு வருஷத்துல அவரே பண்ண ஏதாவது ஒரு விஷயத்துல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், இல்ல நீங்க பண்ண விஷயத்துல வந்து அண்ணா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு என்ன சொல்றீங்க? இம்ப்ரெஸ் ஆக்சுவலா வந்து டெலிவரிக்கு நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சேர்த்துட்டாங்க. எனக்கு விருப்பமே இல்லை, நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒரே அழ அழுது, யாருமே ஒத்துக்கல, இங்கேதான் வந்து நீ பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. அப்போ வந்து யார் பேச்சும் கேட்கல, எல்லாருமே செம்ம சண்டை, நீ சொல்ற பேச்சை கேட்க மாட்டேற அப்படி அப்படின்னு. அப்போ வந்து அவர் யாரையும் பார்க்கல, நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்ன மட்டும் தான், நீங்கள் இருக்க மாட்டியா, இருக்க மாட்டேன் வா போகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2:00 இருக்கும், அப்போவே கேப் புக் பண்ணி அப்போவே கிளம்பிட்டோம். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. யாருமே அந்த டைமில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பெரியவங்கள தான் பார்ப்பாங்க, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. அந்த டைம் யாரையுமே பார்க்கல, திட்டுறாங்க பேசுகிறாங்க எதுவும் கவனிக்கல. நான் சொல்கிற வார்த்தை என்னால் இங்கே இருக்க முடியாது, ஓகேவா போகலாம், அவ்வளோதான். அந்த விஷயம் நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். தக்ஷிதா அப்போ தான் பிறந்தாங்க.
ஸோ அது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம். நீங்கள் சொல்லுங்கண்ணா, அப்படி அக்கா கிட்ட இந்த 8 வருஷத்தில் அக்கா கிட்ட நீங்கள் ஏதாவது இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா என்ன சொல்லுங்க? ஃபேமிலியாக வந்து ட்ரெஸ் எடுக்க அவங்களுக்கு கூப்பிட்டு போவேன் சார். இப்போ நான் பெரும்பாலும் எடுக்க மாட்டேன், ஏன்னா அப்போது வந்து மணி ரிலேட்டடாக நான் வந்து வாழ்றது தான் ரொம்ப வசதியெலாம் கிடையாது. இவங்க எடுக்கும் போது குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கும் இல்லைனாலும் இவங்களுக்கு இல்லைனாலும் குழந்தைங்க எடுத்துருன்றப்பல இவங்க வந்து போவாங்க. ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஃபோன் பண்ணிட்டுருப்பேன் இவங்களுக்கு, அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ நான் கேட்பேன் ஏன்னா, ஆனால் இல்லை பரவாயில்ல நீ வச்சுக்கோ அந்த ஒரு சில விஷயம் நாளாக அது எதிர்க்க கூட பார்த்துருக்க மாட்டேன். அதை வந்து இவங்க பண்ணும்போது நீயும் அழகாக இருக்கணும், நீயும் போடு புதுசாக அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எங்க போனாலும் அவரே ஒரு கட்டத்துக்கு மேல வேணா வேணா இங்கெல்லாம் செட் ஆகாது நீ சுடிதார் போட்டுக்கோன்னு மட்டும்தான் சுடிதார், மற்றபடி சாரி தான். ஒரே வட்டி தான் சொல்லணும் சார் நானே, அதுலேருந்து இன்னி வரையும் நம்ம அடிக்கடிக்கு என்ன ட்ரெஸ் இது என்ன ட்ரெஸ் இது அப்படிலாம் சொன்ன உடனே அதை கேட்ச் பண்ணிட்டு, ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்சதை அவங்க செய்கிறாங்கள அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தானே. ஓகே, இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு உங்க குட்டீஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அம்மா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு அம்மா பிடிக்கும். ஏன் அப்பா ரொம்ப பிடிக்கும்? எப்பவுமே அப்பா வந்து எனக்கு தலை கொடுப்பார். உங்களுக்கு ஏன் அம்மா பிடிக்கும்? அம்மா வந்து அம்மா அடிக்க மாட்டேன்னு தானே. வேற என்னெல்லாம் பிடிக்கும் அம்மா கிட்ட? அம்மா வந்து டெய்லியும் பேட் பால் ஏத்தி தருவாங்க. அம்மா ஏத்து கொடுத்தாலும் அப்பா பால் போடுவாரு. அப்பா கூட தான் விளையாடுவீங்க. நம்ம அம்மா பால் பேட் எடுத்து கொடுக்கறதுனால அம்மா பிடிக்குமா? சரி, அம்மா உங்களுக்கு அம்மா கிட்ட வந்து அம்மா உனக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? என்ன என்ன பிடிக்கும் அதில் உனக்கு ரொம்ப? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எப்பவுமே நான் ஏதாவது கேட்டால் பாபி கார்ட் இஸ்லாமியர்களுக்கு அந்த பண்டிகை அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வேடம் போட்டு அவங்களுக்கு வந்து நீங்க மசூதிக்கு நீங்க வந்து கூட்டு போனீங்க, அது எந்த லைக் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு? அதான் சாமி வந்து இதுதான்றதை நாங்க குழந்தைங்க கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அது வந்து எல்லாமே சாமி தான், நீங்கள் குமுற வந்து எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க மனசில். அந்த மாதிரி சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான் வந்து எல்லா பண்டிகையுமே வந்து அந்த டைமில் என்ன வருதோ அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு நாங்கள் கோவிலுக்காக இருந்தாலும் சரி சர்ச்சுக்கு போனது இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஃபேமஸ் பார்த்தீங்களா, இவருக்கு வந்து கிறிஸ்மஸ் அத்தா வேஷம் ஏஞ்சல் வேஷம் போட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிட்டு கிஃப்ட் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே வந்தோம். அதுவும் வந்து நல்லாவே, ஸோ அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்லவா, இதுதான் சாமி இதுதான் அப்படிலாம். அவங்க ஜாலியாக ஏதாவது பண்ணிக்கிறதா ஓகே அப்படின்னு என்ன போட்டாலுமே அவங்க அமைதியாக இருப்பாங்க, நாங்களும் அதை பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, இப்போவே குழந்தைங்களோட மனசில் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பதிய வைக்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாகவே இருக்குது. உங்களுக்கு அது ரீச் ஆகிடுச்சு, அந்த அந்த வீடியோ வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு, ஸோ அது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எங்களோட சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நியூஸ்ல போல வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது போல் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்புறம் பார்த்தா தான் இதுமாதிரி இந்த வீடியோ வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு அதே போல் நல்லா கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது வந்து நல்லா ஒரு எனர்ஜியாக இருந்தது எங்களுக்கு, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் ஏதாவது இது பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அடிக்கடி சண்டை வரும், சப்போர்ட்டே பண்ண முடியாது. இல்லை
ரெண்டு பேருக்குமே சொல்லுவோம், இவன் தான் அதிகமா சண்டை பண்ணுவான். அவன் வந்து அமைதியா இருப்பான், அவன் வந்து கேட்பான் எப்ப பார்த்தா அவன் தான் பண்றான் அப்படின்ட்டு. ஆனா வந்து சொல்லும் போது வேணா சொல்லிடுவான், அதுக்கப்புறம் சுஜன் அக்கா தான் ஃபர்ஸ்ட் அக்காக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரி ஓகே நானும் கொடுக்குறேன்க்கா அக்கா அப்படின்னு. அது லக்ஷிதா வந்து பெரிய பாப்பான்றதுனால நாங்க சொல்லி கொடுப்போம். அவன் வந்து எதாவது கேட்டா நீ கொடுத்துரு, நீ பெரிய பாப்பா நீ வளர்ந்துட்டேன்னு. இவங்களும் வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, ஏதாவது நான் கூட அவனே தான் அதிக ஆல்மோஸ்ட் சுஜன் தான், பட் இந்த பாப்பா வந்து விட்டு கொடுத்துருவான். இப்போ அது ஒரு டைம் தான் இவன் விட்டு கொடுப்பான். இல்லைன்னா அம்மா அப்பா ரெண்டு பேர்ல யார் அதிகமா சண்டை போடுவா? ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப அழகா ஒரு ஃபேமிலியா ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலியா எங்களுக்காக வந்து பொறுமையா இவ்வளவு நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சோ மச். அண்ட் இதே மாதிரி இன்னும் பெரிய ஃபேமிலியா நீங்க இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிஃபாக்ஸ் மூலியமாகவும் என்னோட மூலமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.